ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியானது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 326 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து இந்திய அணியானது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 283 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து ஆஸ்திரேலிய அணியானது ரெண்டாவது இன்னிங்ஸில் 243 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்திய அணியானது 287 ரன்கள் எடுத்தா வின் அப்படின்ற கட்டத்தில் இருந்தாங்க. அடுத்து வந்து இந்திய அணியானது செகண்ட் இன்னிங்ஸில் வந்து விளையாண்டாங்க. ஓப்பனிங்லேயே வந்து ராகுல், முரளி விஜய் இவங்களாம் வந்து சரிவர விளையாடலை. அடுத்தடுத்து வந்து விளையாண்டு வந்த வீரர்களும் வந்து சொற்ப ரன்கள்லேயே வந்து அவுட் ஆயிட்டாங்க. ஸோ நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணியானது 112 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. 175 ரன்கள் எடுத்தால் இந்திய அணியானது வின் அப்படின்ற இலக்கை வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. அஞ்சாம் நாள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் பேட்டிங் பண்ண எந்த ஒரு வீரருமே சரியாக விளையாடலை. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை இழந்துக்கிட்டே இருந்தாங்க. இதனால் அஞ்சாம் நாள் ஆட்ட தொடக்கத்தில் சில மணி நேரத்தில் எல்லா விக்கெட்களையும் இந்தியா இழந்து 140 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. இதனால் ஆஸ்திரேலிய அணியானது 146 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து 15 ஓவர்களே மேட்சே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் வந்து ஆஸ்திரேலிய அணி பவுலர்ஸுகள் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஸ்டார்க் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, நார்தர்ன் லைன் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஹசல்வுட் 2 விக்கெட்டு, கம்மிங்ஸ் வந்து 2 விக்கெட்டுன்னு வந்து எடுத்திருக்காங்க. இந்நிலையில் ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் இந்திய அணியானது வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 1-1 அப்படின்ற கணக்கில் இந்தியா ஆஸ்திரேலியா இது ரெண்டுமே வந்து இப்போ சமநிலையில் இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் தொடரை வந்து இந்திய அணி வின் பண்ணணும் அப்படின்னா 3வது டெஸ்ட் மேட்ச்சில் ஜெயிச்சா மட்டும்தான். ஸோ இந்திய அணியானது 3வது டெஸ்ட் மேட்ச்சில் ஜெயிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.